ஹாய் வெல்கம் டு மை விமன்ஸ் ஒண்டர்லேண்ட் சேனல் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம தோட்டத்தில் மிக்ஸாம் புயல் அந்த புயலால் ஏற்பட்ட பாதிப்புலேருந்து நாம் எப்படி தோட்டத்தை சரி பண்ணோன்றதை பற்றி பார்க்க போகிறோங்க ரெண்டு மரம் விழுந்துடுச்சு மரம் எல்லாமே விழுந்துடுச்சு அதனால தான் வந்து கூப்பிட்டு வந்திருக்க ஆளுங்களை சரி பண்ணுறதுக்காக ஏன்னா மரம்லாம் நாம் வெட்ட முடியாது பெரிய பெரிய மரமாக இருந்ததுங்க பாதாம் மரத்தை ஃபுல்லாகவே தூக்கி போட்டுட்டோம் ஏன்னா வந்து அது வருஷம் வருஷம் சாஞ்சு சாஞ்சி பக்கத்தில் இருக்க தக்காளி செடி எல்லாமே வீணாக போயிடுச்சுங்க அதனால இந்த வாட்டி அந்த மரத்தை எடுத்தாச்சு வேரோடு எடுத்து போட்டாச்சு அதே மாதிரி இன்னொரு மரம் இருந்தது அது என்ன பேர் தெரில அதில் தான் இந்த நம்ம அவரக்காய் கொடி ஏற்றிருந்தா அதுவும் வந்து எடுத்து போட்டாச்சுங்க இங்க பாருங்க இந்த புயலுக்கு அப்புறம் நம்ம தோட்டத்தில் இது நாகப்பழ மரம் இது ஒன்றுமே டேமேஜ் ஆகலைங்க ஏன்னா இது வந்து கரெக்டான சமயத்தில் நான் வந்து கவர் பண்ணி விட்டு இருந்ததால் இது எந்த டேமேஜ் ஆகலை மரம் வந்து சைஸ் குட்டியாக இருந்தால் டேமேஜ் ஆகாதுங்க இங்கே பாருங்கள் நாகப்பழம் மரம் ஆனால் இலைகள்லாம் உதிந்து ஒரு மாதிரியாக இருந்தது ஆனால் சரியாக போயிடுச்சு அடுத்து அது இழந்த படம் இது பாருங்க இழந்த படத்துக்கு எப்போவுமே தண்ணி ஓவராக இருக்கவே கூடாது அதனால தான் என்னவோ தெரியல இது மாதிரி ஆயிடுச்சு ஆனால் இதுவும் ரெக்கவர் ஆகிடும்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாக துளுத்தரும் போன வருஷம் கூட இப்படிதான் இருந்தது அதுக்கப்புறம் நல்லா துளுத்து காய் வைக்க ஆரம்பிச்சது அடுத்தது நமக்கு பெரிய டேமேஜ் என்னென்னா இந்த வாழை மரம் தாங்க இங்கே பாருங்க ஃபுல்லாக சாஞ்சு போச்சு ஒன்று ரெண்டு இருந்தது ஆனாலும் குள தழுற ஸ்டேஜில் இருந்த மரம் எல்லாமே சாஞ்சு போச்சுங்க எல்லாத்தையும் நான் வெட்டிட்டு மறுபடியும் துளுத்து நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்க வாழை மரம் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டாலே சூப்பராக வரும் இந்த இடத்துல வச்ச மரம் எல்லாமே நான் வந்து இலைக்காக தான் வச்சது இலை கடைச்சா போதும் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் இது நல்லா வளர்ந்து மறுபடியும் இலைகள் கொடுக்க வாழை இலையை சாப்பிட்றது என்ன மகத்துவன்றதை பற்றி நான் ஒரு வீடியோவில் ஏற்கணும்னு சொல்லியிருக்கேன் அதை எண்டு ஸ்க்ரீனில் வைக்கிறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்தது தங்க அரளி இது வந்து சின்ன தொட்டியில் தான் வச்சிருந்தேன் அந்த தொட்டி வந்து சாய்ஞ்சு உடஞ்சி போச்சு பாருங்க இப்போ நம்ம இது தொட்டியை மாற்றி வைக்கணும் வேறு எந்த டேமேஜும் இல்லை மா வேறு தொட்டியில் மாற்றி வச்சிட்டா மறுபடியும் நல்லா துளுத்து சூப்பராக வந்துடும் தங்க அரளி இது அடுத்தது இங்கே பாருங்க நம்மளுடைய நீலி அபராஜிதா சங்கு வந்து நான் வந்து புஷ்ஷியாக வளர்க்கணுன்றதுக்காக தான் குச்சிலாம் நட்டு வச்சுருந்தேன் ஆனால் அந்த குச்சி எல்லாமே தள்ளிட்டு இந்த புயலால் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு ஆனா சேர்த்து நம்ம வேர்க்கிட்ட கொஞ்சம் மண்ணு கொட்டி ரொப்பிட்டு ஒரு புதுசாக குச்சி வச்சு நட்டீங்கன்னா சூப்பராக வரும் இது கத்திரிக்காய் செடி இது நிறைய கத்திரிக்காய் செடி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த நாற்று விட்டதை எடுத்து சும்மா ஓரமாக வச்சிருந்தா அது நல்லா துளுத்து வந்திருக்கு ஆனால் இந்த சீசனில் நம்ம இது மறுபடியும் கத்திரிக்காய் வச்சு விடலாம் இது ஒரு சாத்துக்கொடி மரம் ஆனால் இது ஒன்றுமே அகல பாருங்கள் பாருங்க நல்லா கவர் பண்ணி விட்டதால ஒன்றும் டேமேஜ் ஆகலை கொஞ்சம் வேர்கிட்ட மட்டும் வேர் தெரியாம மாதிரி இருக்கு பாருங்க அதுக்கு நம்ம கொஞ்சம் மண்ணு கொட்டி சரி பண்ணிட்டா போதும் சூப்பராக வளர்ந்து வரும் அடுத்த ங்க பாருங்க தக்காளி செடி புழைச்ச தக்காளி செடியில் இது ஒன்று தான் இருக்குது ஆனால் இது வந்து இந்த தக்காளி காசி தக்காளி சின்னதாக இருந்தது அப்போ நல்லா இப்போ நல்லா பெருசாகிடுச்சு இது மட்டும் நல்லா புழைச்சி வந்தது ஒன்றுமே ஆகலை டேமேஜ் இது மட்டும் தப்பிச்சுக்கிச்சு தக்காளி செடியில் அடுத்து வந்து இன்னொன்று பாருங்கள் நம்மளோட இந்த தக்காளி செடி மட்டுந்தான் நல்லா பழிச்சு வந்ததுங்க அடுத்தது வந்து இங்கே பாருங்க மியாசாக்கி மேங்கோ இப்போ தான் துளுத்து வர ஆரம்பிச்சிருக்கு மூணு மாதம் கிட்ட ஆகுது வச்சு இப்போ தான் இலைகள் வந்து துளுத்து வர ஆரம்பிச்சிருக்கு காஸ்ட்லியான ஒரு மாமரம் அடுத்தது பச்சை மிளகாய் செடி இதெல்லாம் கொஞ்சம் பூச்சி தாக்கத்தில் இருந்தது ஆனால் இந்த இந்த புயலால் என்ன நமக்கு ஒரு நன்மைனா இந்த மழையால் அந்த பூச்சி எல்லாம் போய்ட்டு இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக வளர ஆரம்பிச்சிருக்கு இது வந்து நம்மளுடைய இந்த பழம் டிராகன் ஃப்ரூட்டு டிராகன் ஃப்ரூட்டை வச்சும் வந்து ஒரு ரெண்டு வருஷம் கிட்டாவது ஒன்றுமே காய்க்கல இங்கே தாங்க இந்த பாதாமரம் வந்து இந்த தொட்டியில் தான் இருந்தது முதல்ல மொத்தமாக எழுத்துப்பட்டாச்சு அடுத்தது வந்து நம்மளோட முருங்கைக்கீரை எதுவுமே ஆகலை சில கிளைகள்லாம் கொஞ்சம் உடஞ்சிருந்தது அதெல்லாம் சரி பண்ண முடியாது மறுபடியும் நல்லா துளுத்து வர ஆரம்பிச்சிருச்சு இங்கே பாருங்கள் முருங்கை மரம் வச்சது அதுக்கிட்ட ஒரு இது இந்த பழம் இருக்குது பைனாப்பிள் அதுவும் வருது இங்கே பாருங்கள் எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சு தக்காளி செடி காஞ்சி போய் ஓவராக போயிடுச்சு சரி தக்காளி காயாத எடுத்து வச்சுக்கலாம் காயை வச்சு பருப்பு கடைஞ்சால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பச்சை மிளகாய் ரெண்டு போட்டு பருப்பு போட்டு தக்காளியை போட்டு கடைஞ்சிங்கன்னா ரசம் வச்சிங்கன்னா செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால இந்த தக்காளியை மட்டும் நம்ம பறித்து எடுத்துகிட்டு போயிடலாம் பாருங்கள் குட்டி குட்டியாக இருந்தால் கூட பரவாயில்ல போடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் காய் தான் ரொம்ப ரொம்ப நல்லது அந்த பருப்பு கடையிறதுக்கு இங்கே பாருங்கள் நம்மளுடைய அதிர்ஷ்டவசமாக நம்மளோட இந்த ரோஸ் செடி டேமேஜ் ஆகலைங்க நல்ல காலம் அது டேமேஜ் ஆகலை இப்போ பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு ரோஸ் செடி ஆனால் கலைகள் கொஞ்சம் இருக்கு எல்லாமே எடுக்கணும் இந்த வெண்டக்காய் செடியெல்லாம் ரொம்ப மோசமா டேமேஜ் ஆயிடுச்சு ஆனாலும் மறுபடியும் துளுத்து வருது தன்னைத்தானே சரி பண்ணிக்கிச்சிங்க அந்த வெண்டைக்காய் செடியெல்லாம் ஆனால் கலைகள் இருக்கு அந்த கலைகளை மட்டும் நம்ம முதல்ல எடுத்து விடணும் எடுத்துட்டு இது பாருங்க செவப்பு வெண்டக்காய் நிறைய காய் இருந்தது அந்த மரம் சாஞ்சதாலும் எடுக்க முடியல நல்லா முத்தி போயிருக்கு இந்த விதைகளையே நம்ம எடுத்து மறுபடியும் போட்டா சூப்பராக வரும் தக்காளி செடி பாருங்கள் இதெல்லாம் ஒவ்வொரு மழையில காஞ்சி போச்சு ரொம்ப தண்ணி இருக்கிறதால காஞ்சி போச்சு ஆனால் இந்த இது பாருங்க கனகாம்பரம் அது ஒன்றுமே ஆகலை ரொம்ப சூப்பராக வந்திருக்கு வெண்டைக்காய்லாம் ரொம்ப டேமேஜ் ஆனால் நம்ம வாழை மரத்துல இது பாருங்க செவ்வாழை ஒரு டேமேஜ் ஆகலை இந்த மாதிரி நான் ஏற்கனவே இது ஒரு ப்ராசஸ் பண்ணி வச்சேன்னு சொல்லியிருக்கேன் அது என்ன மெத்தடுங்கிறத பத்தி ஹெண்ட்ஸ்க்ரீன்ல சொல்றேன் அந்த ப்ராசஸ் பண்ணதால மரம் சாயவே இல்லைங்க இனிமேல் நம்ம வச்சா அந்த மாதிரி தான் வாழைமரம் வைக்கணும் இங்கே பாருங்கள் தம்ப டவரை ரொம்ப க ஒரு மாதிரி இலைகள்லாம் அழுவிப்போனாமல் இருந்தது இப்போ நல்லா ரெக்கவர் ஆகி சூப்பராக காய்கள் வர ஆரம்பிச்சிருக்கு தம்ப டவரை பாருங்கள் நம்மளோட தம்பட்ட வரை இதை பற்றியும் நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது பாருங்கள் தம்பட்ட வரை செம்மையாக வந்திருக்கு நிறைய பூக்கள் விட்டுருக்கு இஷ்டத்துக்கு வளர்ந்து போயிட்டே இருக்குது டேமேஜ் எதுவுமே ஆகலை இது ஒரு ஸ்ட்ராங்கான கொடிங்க நல்லா டேமேஜ் ஆகாமல் நல்லா வந்திருக்கு அடுத்தது இது வந்து இதுவும் நல்லாயிருக்கு பாருங்கள் கத்திரிக்காயெலாம் ரொம்ப கொஞ்சம் மோசமாக போயிடுச்சு ஆனால் எல்லாமே ரெக்கவர் ஆகிடும் கொஞ்சம் மண்ணு கொட்டி நம்ம கொஞ்சம் ஸ்டெடியாக வச்சிங்கன்னா போதும் குச்சியெல்லாம் கட்டி வச்சிங்கன்னா கத்திரிக்காய்லாம் மறுபடியும் நல்லா துளுத்து வந்துடும் அதனால் எந்த பயமும் இல்லை இது பாருங்கள் அவரைக்கா கூட பெருசாக படந்து சூப்பராக நிறைய பூக்கள் வச்சுருந்தது அப்படியே இந்த இந்த புயலால் எல்லாமே டேமேஜ் ஆச்சு அப்புறம் நல்லா கட் பண்ணி விட்டு எடுத்து வச்சுருக்கேன் மறுபடியும் துளுத்து சூப்பராக வருது இந்த இடத்துல தான் அந்த மரம் இருந்தது இங்கே தான் அவரைக்காய் கோடியை ஏற்றிருந்தேன் அந்த மரத்தையே எடுத்தாச்சு அதனால அந்த அவரக்காய் கொடியை கட் பண்ணி விட்டு தான் சூப்பராக வருது இது பாருங்க இதுவும் நல்லா வந்துகிட்ருக்கு இந்த மரங்கள் எதுவுமே டேமேஜ் ஆகலை நம்ம அடுத்தது என்னென்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாடியில் அவ்வளோதான் அடுத்த மாடிக்கு போகலாம் வாங்க அங்கே என்னென்ன மரங்கள் எப்படி டேமேஜ் ஆகி எப்படி ரெக்கவர் ஆகிருக்கு பார்க்கலாம் எதுவுமே இதெல்லாம் டேமேஜாக ஆகலைங்க நம்முடைய க நித் மல்லிப்பூலாம் சூப்பராக வந்திருக்கு செம்பருத்திலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம நேரத்துக்கு கவாத் பண்ணி விட்டாச்சு அதனால் ரொம்ப ஹைட் இல்லாதால அதெல்லாம் ஒரு டேமேஜ் ஆகல மாமரம் இங்கே பாருங்கள் நல்லா துளுத்து வர ஆரம்பிச்சிருக்கு இதில் தான் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி காய் கிட்ட காய்ச்சது இந்த குட்டி மரமாக இருக்குன்னு பார்க்காதீங்க ஏற்கனவே ஒரு வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேன் அப்புறம் மல்லிச்செடிலாம் எந்த டேமேஜும் ஆகலை ரொம்ப ரொம்ப நல்லா சூப்பராக வளர்ந்து வந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் ஆல் டைம் மேங்காய் சொன்ன பாருங்கள் அதில் நிறைய காய்கள் இருந்தது நான் ரெண்டு மட்டும்தான் இப்போ நின்று இருக்கு பாருங்கள் நல்லா வளர்ந்து வந்துகிட்ருக்கு இன்னொரு இடத்துலையும் ஒரு ஆல் டைம் மேங்காய் வச்சுருக்கோம் மாமரம் இப்போ துளுக்க ஆரம்பிச்சிருக்கு துளுத்து நமக்கு பூக்கள் பூ தை மாதத்தில் பூக்கள் பூக்குங்க எல்லா பூக்களுமே தை மாதத்துல தான் நல்ல பூக்கள் எடுக்கும் இதிலெல்லாம் நிறைய காய் இருந்தது இந்த பழம்லாம் எல்லாம் ஒன்று கூட கண்ணில் காணோம் எங்கே போச்சுன்னே தெரில தேடி கூட பார்த்தா காணோம் அந்த புயல் அடிச்சிட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் ரோஸ் செடி இதெல்லாம் ஒன்றுமே ஆகலைங்க ரொம்ப ரொம்ப நல்லா அப்படியே இருந்து தண்ணி தானே சரி பண்ணிக்கிச்சு இந்த ரோஸ் பாருங்கள் சூப்பராக பூத்துருக்கு அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ரோஸ் இதெல்லாம் எந்த டேமேஜுமே ஆகலை ஏன்னா ஹைட் கம்மியாக இருக்குன்றதால இதெல்லாம் எந்த டேமேஜும் ஆகாது அடுத்தது நம்ம வச்ச புதுசாக வச்ச மரங்கள் எல்லாமே நல்லா வந்திருக்கு கொய்யா மரங்கள் அர்கான் கிரண் ஜப்பான் கொய்யா எல்லாமே எந்த டேமேஜும் ஆகலை இங்கே பாருங்கள் மாமரம் இங்கே இதுவும் ஒன்றும் ஆகலை அடுத்தது இங்கே வச்ச குடி வகைகள் தான் இங்கே பயங்கரமாக டேமேஜ் ஆகிருந்துது கத்திரிக்காவும் எல்லாம் உது போயிருந்தது அந்தப்ப துளுத்து வருது கொடி பாருங்கள் எல்லாமே இந்த கொடி எல்லாம் எடுத்தாச்சு இதில் நம்ம என்ன பண்ணோம் ஒரு கீரை கொடி பசல கீரை வச்சிருந்தோம் அதுக்கப்புறம் என்ன ஒரு ப பூ என்ன பூ அது கிருஷ்ண கமலம் அதுவும் ஃபுல்லா போயிடுச்சு ஆனா அடியில வேர் மட்டும் இருக்குங்க கண்டிப்பா பழைச்சு வந்துரும் அடுத்தது நம்மளோட பெரிய டேமேஜ் என்னன்னா இங்கே இங்க பாருங்க கொய்யா மரம் அப்படியே சாஞ்சிருச்சு ஆனால் நிமித்தி வச்சிருக்கோம் இன்னும் கொஞ்சம் மண் கொட்டி இன்னும் சரி பண்ணணும் சரி பண்ண பிறகு காய்கள்லாம் ஆனால் பாதி போயிடுச்சு பாதி இருக்குது பாருங்க இது பெரிய பழம் அணில் கட்சி சாப்பிட்டுட்டு இருக்கு கொஞ்சம் காய்கள் இருக்குதுங்க இன்னும் நம்ம சரி பண்ணணும் இதை மண் கொட்டி கொஞ்சம் எருலாம் வச்சிங்கன்னா நல்லா தை மாதத்துக்கு நம்ம எரு வச்சிடணும் அடுத்தது இங்கே வந்து பிளாக்பெரி பாருங்க அதுவும் ரொம்ப சோர்ந்து போய் ஒரு மாதிரி இருந்தது ஆனால் இப்போ மறுபடியும் ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த கொடி ரோஸ் மட்டும் என்ன ஆச்சுன்னா ரொம்ப டேமேஜாக இருக்குது ஆனால் அதுவும் ரெக்கவர் ஆகிடும் நம்ம செம்பருத்திலாம் எதுவுமே ஆகலைங்க நான் சொன்ன மாதிரி கவாத் பண்ணதால எதுவுமே ஆகலை இங்க வந்து நம்ம வாட்டர் ஆப்பிள் அதுவும் நல்லா இருக்கு ஒண்ணுமே டேமேஜ் ஆகலை சூப்பராக சூப்பரா இருக்கு மறுபடியும் துளுத்து இங்க வந்து நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காய் ரொம்ப குட்டி குட்டியா இருக்கிறதால நம்ம கவாத் பண்ணி விட்டதால ரொம்ப ஆகி நல்லா வந்திருக்கு அடுத்தது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளுடைய மங்குஸ்தான் சுத்தமா போயிடுச்சு எடுத்து போட்டுடலான்னு பார்த்தேன் இந்த மழையில நல்லா துளுத்து சூப்பரா வந்துட்டு இருக்கு ஒரு ஆறு மாசம் கழிச்சு நம்ம பழங்கள் பறிச்சு சாப்பிடலாம் அதுலேயும் இங்கே இந்த தூட்டியில் தான் வச்சுருக்கேன் தூக்கி போட்டெல்லாம் நினச்சேன் நல்லா சூப்பராக வருது முளைச்சி அடுத்தது நம்ம காசி தக்காளி இதுலேயே நிறைய பூச்சிகள் இருந்தது ஆனால் இந்த மழையில் அந்த பூச்சியெல்லாம் போய் மறுபடியும் நல்லா அழகாக துளுத்து வந்திருக்கு இது எதுவுமே நான் ட்ரீட் பண்ணலை ட்ரீட் பண்ணலாம் நினச்சிட்டு இருந்தேன் இந்த பச்சை மாலை காக்கலாம் அதுக்குள்ளே மழை வந்து நம்மளால மேலே போகவே முடியல அந்த புயலில் அது தன்னை தானே சரி பண்ணிக்கொஞ்சு இங்கே பாருங்கள் இது வந்து சப்போட்டா இதுவெல்லாம் எதுவுமே டேமேஜ் ஆகலை பூசணிக்காய் கூடி சூப்பராக வளர்ந்து வந்துகிட்டுருக்கு பூக்கள்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ தான் ஆனால் எல்லாமே தான் இருக்குது ஃபீமேல் இன்னும் எதுவும் பூக்களை ஃபீமேல் பூக்கும் போது நம்ம காய்கள் நல்லா வரும் அடுத்தது நம்மளோட முல்சி தான் பாருங்கள் லைட்டாக சாஞ்சிருக்கு இன்னும் அதை கொஞ்சம் நிமித்தி நாம் வந்து சரி பண்ணி விடணும் எல்லா மரங்களும் லேசா சாஞ்ச மாதிரி இருக்கு அண்ணா மண்ணு பொட்டி நம்ம மறுபடியும் எல்லாமே ரெக்கவர் பண்ணணும் ஒன்னொன்னா தான் மெதுவா செய்யணும் ஒரே நாளில் எதுவுமே செய்ய முடியாது கொஞ்சம் கொஞ்சமா செய்யலான்னு கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிட்டு வரேன் அத்தி மரம் அதுவும் நல்ல காய்கள் நிறைய இருந்தது எல்லாம் போயிட்டு பாருங்க இதே பறிச்சு இப்போ நம்ம சூப்பராக பழுத்துருக்கு இன்னும் பெரிய சைஸாக வரும் இந்த மழையில் கொஞ்சம் சின்னதாயிடுச்சு மழை பெஞ்சால் எல்லாமே பெருசாக வரும்னா அத்தி மரத்துக்கு மட்டும் அது விதிவிலக்குங்க ஓவராக மழை இருந்தாலும் அது தாங்காது அடுத்தது எல்லா கொடி வகைகள் செடி இப்போ எலுமிச்சை மரம் எல்லாமே ஒன்றும் டேமேஜ் ஆகலை அதுலேருந்து பூக்கள் எல்லாம் உதிர்ந்து போயிடுச்சே தவிர பூக்கள் காய்கள் எல்லாம் உதிர்ந்து போயிடுச்சு அதனால மறுபடியும் இப்போ தை மாதம் எல்லாம் பூக்க ஆரம்பிக்கும் இது வந்து நம்ம செரி பாருங்க நான் இருக்க ஜூஸ்லாம் போட்டு சூப்பராக காட்டியிருக்கேன் நல்லா காய்ச்சது அடுத்தது எல்லாமே பாருங்கள் செம்பருத்தி எல்லாமே நல்லாயிருக்கு நம்மளோட மல்லிப்பூ கூட பாருங்கள் ஜாதி மல்லி அதுவும் நல்லா வளர்ந்து வந்திருக்கு எந்த டேமேஜ் ஆகல இந்த காவேரி வாழை மட்டும் கொஞ்சம் லைட்டாக இருந்தது அதுக்கப்புறம் நிமித்தி மண் மட்டும் கொட்டி வச்சா மறுபடியும் இலைகள் துளுக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ மாடி தோட்டத்தில் நிறைய டேமேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது எல்லாமே சரி பண்ணியாச்சு இந்த ஆரஞ்சு மினி ஆரஞ்சில் நூறு பழங்கிட்ட இருந்ததுங்க ஆனால் ஐம்பது பழம் இந்த காற்றுல ஆடி விழுந்து போயிட்டுருக்கு ஆனால் ஒரு ஐம்பது தேர் இருக்குது பாருங்கள் மரங்கள் எல்லாமே இந்த மரங்கள்லாம் கூட பெருசாக டேமேஜ் ஆகலை இங்கே பாருங்கள் நல்லா வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து நான் விதைகள் போட்டுருந்தேன் இப்போ இந்த விதைகள் எல்லாமே வாஷ் அவுட் ஆகிடுச்சிங்க நம்ம மார்கழி மாதம் இப்போதுக்குரியும் மறுபடியும் விதைகள் போடணும் பத்து நாள் முன்னாடி போட்ட விதைகள் எல்லாமே வாஷ் அவுட் ஆகிடுச்சி கொடி வகைகள் தான் பயங்கர டேமேஜ் ஆகிடுச்சி இங்கே பாருங்கள் பீர்கங்கா கொடி காயிற மாதிரி இருக்குது ஒரு சைடு காஞ்சிருக்கு ஒரு சைடு நல்லா இருக்குது ஸோ இது கண்டிப்பாக ரெக்கவர் ஆகிடும்னு நினைக்கிறேன் அதுக்கு தேவையான மீன் அமிலம் அதெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும் விதைகள் நான் ஏற்கனவே போட்டேன் எல்லா விதைகளும் டிசம்பர் மாதத்தில் என்னென்ன விதைகள் ஆனால் இந்த பூசணிக்காய் விதை மட்டும்தான் முளைச்சி நல்லா வந்திருக்கு டேமேஜ் ஆகாமல் மற்ற எல்லாம் வாஷ் அவுட் ஆகி போயிடுச்சுங்க மறுபடியும் நம்ம விதைகள் போடணும் தோட்டத்தில் எப்பவுமே ஒரு தாரக மந்திரம் என்னென்னா கீப் ஆன் ட்ரை ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் இது பாருங்கள் இதில் கூட பழங்கள் நிறைய இருந்தது எல்லா பழங்களும் உந்து போயிடுச்சுங்க ஸோ நாம் தோட்டத்தில் கீப் ஆன் ட்ரை மறுபடியும் மறுபடியும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதுதான் என்னுடைய தாரக மந்திரம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய் ரோஸ் எதுவுமே ஆகலை சூப்பராக வந்திருக்கு